ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to இயற்கை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் எப்படி தாமரை செடி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாதிரி கப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கங்க தாமரை விதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க நான் அந்த விதைகளை வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன் இப்போ இந்த விதைகளை வந்து நம்ம தண்ணியில் போட்டு முளைக்க வைக்க போகிறோம் பிளாஸ்டிக் கப்பில் வச்சுருந்த சாதாரண தண்ணி கூட மழை தண்ணியும் சேர்த்துக்கிறேன் மழை தண்ணி வந்து தாவரங்கள் வளர்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணோம் மழை தண்ணி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டினா யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து தாமரை விதை இந்த தாமரை விதைக்கு வந்து மொத்தம் ரெண்டு முனை இருக்கும் ஒரு பக்கம் இதே மாதிரி கூர்மையாக ஒரு முனை இருக்கும் இன்னொரு வந்து கூர்மை இல்லாத ஒரு பக்கம் இருக்கும் இதனுடைய தோல் பார்த்தோம்னா அதாவது அவுட்டர் ஷெல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் வந்து அதை நம்ம ஊற வச்சுக்கணும் தாமரை விதையோட கூடு வந்து ரொம்ப தடிமான இருக்கும் அதை வந்து நம்ம ஒரு பக்கம் தேய்ச்சி தான் முளைக்க வைக்க முடியும் கூர்மையாக இருக்க பகுதிக்கு விட்டுட்டு மலங்களாக இருக்க பகுதியை வந்து நம்ம உப்புத்தாளில் போட்டு தேய்க்கணும் தேய்ச்சிட்டு அதை அதை போட்டோம்னா அதை ஈஸியாக முளைச்சி வந்துடும் இந்த மாதிரி உப்புத்தல்லில் போட்டு தேய்க்கணும் இந்த மாதிரி வெளியில் உள்ள கூடு வந்து உடஞ்சி உள்ளே இருக்க விதை தெரிய ஆரம்பிக்கும் அதோடு நிற்பாட்டிடணும் அதுக்கு மேலே தேய்ச்சினா விதை வந்து டேமேஜ் ஆகிரும் உரசன விதைகளை எடுத்து தண்ணியில் போட்டு முளைக்க வைக்கிறோம் இந்த மாதிரி விதைகளை நாலில் இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் தண்ணியிலே போட்டு வச்சுருக்கணும் தினமும் தண்ணியை மாற்றிக்கிட்டே இருக்கணும் தண்ணியில் போட்ட மொதல் நாள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகி வரும் இதுதான் முளைக்கிறதுக்கான அறிகுறி இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் கழித்து இந்த மாதிரி நல்லா தொழுர் விட்டு முளைக்க ஆரமிச்சிடும் தாமரை விதை பார்த்திங்கன்னா நல்லா வேகமாக வளரும் இந்த நம்ம செட்டப் பண்ணி வச்சு ஒரு நாலஞ்சு நாள்லேயே வந்து இந்த மாதிரி பெருசாக வந்துடும் மக்குனை குப்பை களிமண் அதை வைக்கிறதுக்கு சின்ன டப்பா மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க மக்குன குப்பையும் களிமண்ணையும் இதே மாதிரி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிருங்க முளைச்ச விதைகளை இதே மாதிரி அது உள்ளார பதிச்சு வச்சுருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன குளம் மாதிரி செட்டப் பண்ணிக்கோங்க நம்ம செட்டப் பண்ணி வச்ச அந்த குளத்துக்குள்ளே அந்த தாமரை செடியை தூக்கி உள்ள வச்சிடணும் இதில் வச்சதுக்கப்புறம் அந்த செடி ரொம்ப வேகமாகவே வளர ஆரம்பிச்சிடும் நம்ம செட் பண்ணி வச்ச அந்த இருந்து ஒரு சில வாரங்களில் இந்த மாதிரி இலைகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் ஆனால் பூக்கள் பூக்க சில மாதங்கள் ஆகலாம் ரெண்டு மாதம் அல்லது மூணு மாதம் ஆறு மாதங்கள் கூட ஆகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்